அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகும் பதிவு என்னென்னா, நம்மளோட முகம் தங்கம் மாதிரி மினுமினுக்கிறதுக்கு ஃபேஷியல் தான் நம்ம பண்ண போகிறோங்க. அந்த ஃபேஷியலுக்கு நம்ம எதை பயன்படுத்தி பண்ண போகிறோம்னா, பொன்னாங்கண்ணி இலைகளை பயன்படுத்தி தான் நம்ம பண்ண போகிறோம். இதுவரையும் நம்மளோட வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெசேஜ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொன்னாங்கண்ணி இலையை வந்து நம்ம ஜூஸ் ஆகிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி இலையிலோட நன்மைகள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். பொன்னாங்கண்ணி இலை வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வந்து கொடுக்குது. பொன்னாங்கண்ணி அப்படின்ற பேரை பிரித்து பார்த்தாலே தெரியும், பொன் குட்டல், ஆம் குட்டல், கான் குட்டல், நீ, அதாவது பொன்னாங்கண்ணி. நம்மளோட சருமத்துக்கு தங்கமான நிறத்தை கொடுக்கறதுல பொன்னாங்கண்ணி முதன்மையான பங்கு வகிக்குது. இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்பையும் நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் நம்மளோட உடலுக்கு கிடைக்கும். இப்போ உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட மிளகும் உப்பும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போ அவங்களோட உடல் எடை குறையும். அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பொன்னாங்கண்ணி கீரை கூட துவரம்பருப்பும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ அவங்களோட உடல் எடை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ நம்மளோட எலும்பெல்லாம் உறுதியாகும். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து தொடர்ந்து நம்ம 27 நாள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ நம்மளோட கண்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பகல்லையும் நிலவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு, நரம்பு பிரச்சனை, ஞாபக சக்தி, நம்மளோட கல்லீரல் மண்ணீரலில் பலப்படுத்துறதில் பொன்னாங்கண்ணி முதன்மை பங்கு வகிக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெளியே பயன்படுத்துகிறப்பையும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இந்த பொன்னாங்கண்ணி இலைகளோட நம்ம கடலைமாவையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். கடலைமாவுலேயுமே ஏராளமான நன்மைகள் இருக்குது. கடலைமா வந்து நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கிட்டு பளிச்சுன்னு வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்கின்னு வந்து எப்பயுமே சுருக்கம் வராமல் தடுக்கிறதுல கடலைமாவு வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம வெயிலில் வந்து நம்மளோட சருமம் வந்து மாறுச்சுன்னா அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த கடலைமாவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கடலைமாவு எப்பயுமே நம்மளோட முகத்தை பளிச்சுன்னு வச்சுருக்கோம். கருவளையம் இல்லாமையும் பாதுகாக்கிறதுல கடலைமாவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி இலைகளை சாறு எடுத்து தான் ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு உரல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பொன்னாங்கண்ணி இலைகளை போட்டு நம்ம நல்லா இடித்து சாறு எடுத்துக்கலாம். உரல் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் இடித்து சாறு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போது நான் உரலில் போட்டு இடிச்சுக்கிறேன். இலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்து இடித்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் பொன்னாங்கண்ணி இலைகளை சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பொன்னாங்கண்ணி இலையை வந்து இடித்து அதிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். இதோட நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்து தான் ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஆரஞ்சு பழ ஜூஸ் இதில் நம்ம லைட்டாக சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பண்ணணும். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஃபேஸ் பேக் போடுறப்போ, ஆரஞ்சு பழ ஜூஸையும் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் போடுறப்போ நம்மளோட முகம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துரும். இப்போ வந்து ஃபேஸ் பேக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைமாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆரஞ்சு பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு பழ ஜூஸ் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் போடுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடையே நம்ம எடுத்து வச்ச பொன்னாங்கண்ணி இலை சாறையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இதில் பொன்னாங்கண்ணி இலை ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம ஃபேஸில் நம்ம ஃபேஸ் பேக் போடணும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணுறத விட ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும். இந்த ஃபேஸ் பேக் போட்டு 20-25 நிமிஷம் வரையும் நம்ம
ஃபேஸில் வச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலான வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெசேஜ் தமிழா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இது மாதிரி பல வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் மெசேஜ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.